हरे कृष्ण 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 हरे हरे, कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। உலகம் முழுவதும் கொரோனா என்ற ஒரு வைரஸினால் பாதிக்கப்பட்டு அதனுடைய பாதிப்பு நம் நாட்டிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இத்தகைய தருணத்தில் நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, குழப்பமடையக்கூடாது. மிகவும் தைரியத்துடன் தான் இத்தகைய ஒரு சவாலை நாம் எல்லோரும் சமாளிக்க வேண்டும். நம் எல்லோருக்குமே தெய்வ நம்பிக்கை உண்டு. அவரவர்களுக்கு எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை உண்டோ, எந்த தெய்வத்தை வழிபட்டு வருகின்றீர்களோ, அந்த தெய்வத்தை அவரவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இன்புற்றிருப்பதற்காக பிரார்த்தனை செய்வோமாக. நானும் தனிமையில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா சகோதரர் சகோதரிகள் எல்லாம் நலம் அடைவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றேன். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை செவி சாய்ப்பார். கூடிய விரைவில் இந்த நோய் நம்மை விட்டு விலகும், முழுவதுமாக விலகிவிடும். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். முழுவதுமாக இந்த நோயிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விடுபடுவார்கள். இத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னலமற்று சேவை செய்யும் மருத்துவ குழாம், துப்புரவு தொழிலாளர்கள் போன்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வது நம்முடைய கடமையாகும். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த ஒரு தருணத்திலே நம்முடைய அரசாங்கம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றது. அத்தகைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதே சமயத்தில் இத்தகைய ஒரு தருணத்திலே பள்ளிக்கூடம், கடைகள், போக்குவரத்து எல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்படி செய்யாவிட்டால் இந்த வைரஸ் மிகவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது. நாம் எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை என்ற ஒன்றினால்தான் நாம் அனைவரும் இணைய முடியும். நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை இறைவன் நிச்சயமாக செவிமடுப்பார். அதன் பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும். மிக விரைவிலே இந்த நோய் உலகத்தை விட்டு போய்விடும். நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருப்போம். குழம்ப வேண்டாம், பிறரையும் குழப்ப வேண்டாம். நாம் எப்பொழுதும் தைரியமாக துணிச்சலுடன் இந்த சவாலை எதிர்கொண்டு நாம் சமாளித்து விடுவோமாக.